அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு அக்டோபர் மாத ராசி பலன்கள். இந்த அக்டோபர் மாதம் உங்க ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் ராசி பலன்களை தான் நாம் காண இருக்கின்றோம். அதுக்கு முன்பாக ஒரு முக்கியமான விஷயம், அன்பு நேயர்களே, நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்க. ரெட்டி கட்டாயம் ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போல பல பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் மூலயமா வந்துகிட்டு இருக்கும். அதே போல இந்த நவம்பர் மாதம் 13ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற குரு பெயர்ச்சி, இந்த குரு பெயர்ச்சிக்காக உலகம் முழுவதும் வாழக்கூடிய 12 ராசி அன்பர்களுக்காகவும் ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்காகவும் குரு பெயர்ச்சி யாகம் பரிகார ஹோமம் நடைபெறுகின்றது. இந்த பரிகார ஹோமத்தில் நீங்களும் உங்கள் ராசிக்காக கலந்து கொள்ள வேண்டும். தொழிலுக்காக, தொழிலுடைய வளர்ச்சிக்காக, கடன் சமயங்கள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், குடும்ப பிரச்சனை, கணவன் மனைவி ஒற்றுமை, வேலை வாய்ப்புகள், இப்படி உங்கள் இருக்கக்கூடிய செப்பரேட் அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா நடக்க இருக்கின்ற அந்த குரு பெயர்ச்சி ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். உங்களுடைய பேர், உங்களுடைய நட்சத்திரம், உங்களுடைய ராசியை சொல்லி நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம் என்பதையும் தெரிவித்துக்கொண்டு கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் என்பதையும் தெரிவித்துக்கொண்டு வாருங்கள் அன்பர்களே. அக்டோபர் மாத ராசி பலனை காண்போமாக. அன்பார்ந்த கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு அக்டோபர் மாத ராசி பலன்கள். இந்த அக்டோபர் மாதம் கன்னிராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் நாம் வந்து பார்க்க இருக்கின்றோம். அப்படி பார்க்கின்ற பொழுது கன்னிராசி நேயர்களே, இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமைகிறது. ஒரு 6 மாதமாக கன்னிராசிக்கு நேரம் அவ்வளவு சிறப்பானதாக இல்லை. ஏன் இல்லை? ராசிக்கு 6வது வீட்டில் கும்பத்தில் போய் குரு பகவான் உட்கார்ந்துட்டார். இந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து படாத பாடுபட்டுருக்காங்க இந்த கன்னிராசி அன்பர்கள். ஒரு பக்கம் ஆரோக்கிய குறைவு, நிறைய கோவிட்லாம் அஃபெக்ட் ஆனவங்க இந்த கன்னிராசி அன்பர்கள், நிறைய இழப்புகளை சந்தித்தவர்கள் இந்த கன்னிராசி அன்பர்கள், நீங்க முடியாத, தாங்க முடியாத ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியவர்கள் இந்த கன்னிராசி அன்பர்கள். இன்னும் ஏன் இது நடந்ததுன்னு ரியலைஸ் பண்ண முடியாமல், அனலைஸ் பண்ண முடியாமல் தவித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இந்த கன்னிராசி அன்பர்கள். எத்தனையோ கன்னிராசி அன்பர்களுக்கு நாம் ஒரு ஆறுதல்களை சொல்லியிருக்கின்றோம். இது இந்த விஷயம், இந்த துஷ்டி இதனால தான்ப்பா நடந்தது அப்படின்னு வழி காமிச்சிருக்கும். எத்தனையோ அந்த ஜீவாத்மாக்களெல்லாம் ஒரு திருப்திப்படுத்தி இருக்கின்றோம், அப்படிலாம் வழி காமிச்சிருக்கும். அப்படி அந்த அளவுக்கு பாதி பெரிய லாஸை சந்தித்தவர்கள், மிகப்பெரிய லாஸ், அது இணை ஈடு இணை செய்ய முடியாத லாஸை சந்தித்த கன்னிராசி அன்பர்களே, இந்த அக்டோபர் மாதம் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு நல்லது தரக்கூடிய மாதமாக அமைகிறது. எந்த மாதிரியான நன்மைகள் அது நடக்கும் என்று சொன்னால், கன்னிராசி அன்பர்களே, இது நாள் வரையில் 6வது வீட்டில் இருந்து வந்த குரு பகவான் அதிச்சாரம் பெற்று, வக்ரம் பெற்று, வக்ர நிவர்த்தி இந்த அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார். அப்படி அவர் வக்ர நிவர்த்தி அடைகின்ற பொழுது கன்னிராசிக்கு 5ஆம் வீடாகிய பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு வருகிறார். அந்த பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு வரக்கூடிய குரு பகவானால் உங்களுக்கு பல நன்மைகள் நடைபெறும் கன்னிராசி அன்பர்களே. இத்தனை ஆண்டு காலமாக நீங்கள் எந்த ஒரு நன்மைக்காக நீங்கள் காத்திருந்தீங்களோ அந்த நன்மைகள் எல்லாம் உங்களுக்காக காத்திருக்கின்றது கன்னிராசி அன்பர்களே. பல பல நன்மைகள் நீங்கள் நினச்சதை ஜெயிக்கக்கூடிய விஷயம், வாய்ப்பை இந்த அக்டோபர் மாதம் பெற்றுத்தருகிறது. அப்புறம் நவம்பர் மாதம் மீண்டும் அந்த குரு பகவான் எங்கே போவாருங்க, உங்கள் ராசிக்கு 6வது வீடாகிய கும்பத்துக்கு போயிடுவார். அப்போது இந்த அக்டோபர் 10லேருந்து நவம்பர் 13 வரையிலும் இருக்கக்கூடிய இந்த 1 மாத காலம், இந்த அக்டோபர் மாதம் ரொம்ப ரொம்ப கன்னிராசிக்கு முக்கியமான மாதமாக அமைகிறது. பொதுவாக நாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கான பொதுவான பலனாகும். எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் இது பொருந்தாது. அப்படி உங்களுக்கு பொருந்த வேண்டும், சாமி எனக்கு நன்மை நடக்கணும், சாமி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கனாக்கா, அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் உங்களுக்கான துல்லியமான பலன்களை சொல்ல முடியும் கன்னிராசி அன்பர்களே. தொழில்துறை எப்படி இருக்கும், வர்த்தகம் எப்படி இருக்கும், பிஸ்னஸ் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கனாக்கா, நிச்சயமாக தொழில்துறையை பொறுத்தவரையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், தொழிலில் வளர்ச்சிகள் இருக்கும், இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், உங்களுடைய இன்கம் இன்க்ரீஸ் ஆகும், உங்களுக்கு இருந்து வரக்கூடிய அந்த வருமான பிரச்சனைகள் குறையும், ரொட்டேஷன் அதிகரிக்கும், இன் அதை உங்களுடைய
இன்வெஸ்ட்மெண்ட் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும், வட்டி பிரச்சனைகள் இருந்தா கடன் சுமைகள், கடன் அல்லது வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்டது, இந்த மாதிரி இருந்து வரக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் தீர்வதற்கு ஒரு வாய்ப்பு உள்ளது கன்னி ராசி அன்பர்களே. அடுத்தபடியா வேலை வாய்ப்பு. வேலை வாய்ப்பு எப்படி சாமி இருக்கும்? வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் கன்னி ராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயம் கட்டாயம் வேலை கிடைக்கும். அது அரசாங்க வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, தனியார் வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, வெளிநாட்டு வேலை, உள்நாட்டு வேலை, பணி நிரந்தரம், பணியிடை மாற்றங்கள், டிரான்ஸ்ஃபர்ஸ் விரும்பக்கூடியவங்க, பதவி நிரந்தரம், அதை வந்து ஒரு பர்மனண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ், இப்படி பல நன்மைகள். ஜாபை பொறுத்தவரை ஜாப ஓப்பனிங் இருக்கும், ஆப்பர்ச்சுனிட்டி நிச்சயமாக நல்லதாகவே இருக்கும். வேலை செய்கிற இடத்துல இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் விலகும் கன்னி ராசி அன்பர்களே. அதே போல தான் அரசியலை சார்ந்தவர்கள், சினிமா துறையை சார்ந்தவர்கள். அரசியலை பொறுத்தவரையில் கன்னி ராசி அன்பர்களே, இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக அமைகிறது. அரசியலை பொறுத்தவரை குருவுடைய கருணை, குருவுடைய பார்வை 5-9 அமைகின்ற காரணத்தினாலே நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். அரசியலில் இதேனும் நீங்கள் செய்யணும்னு ஒரு ப்ரோக்ராம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா அது இந்த அக்டோபர் மாதத்தில் செஞ்சுக்கிறது சிறப்பு. இப்போ செய்யக்கூடிய அந்த ப்ரோக்ராமால் கிடைக்கக்கூடிய பேர் புகழ் தான் உங்களுக்கு காலத்துக்கும் நெக்ஸ்ட் 1 இயருக்கு நிலச்சி நிற்கும். அப்படி பார்க்கின்ற பொழுது அரசியலை பொறுத்தவரையில் கன்னி ராசிக்கு சிறப்பான மாதமாக அமைகிறது. அடுத்தபடியாக சினிமா துறை. சினிமா துறைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான மாதம். ஏதேனும் முயற்சிகள் எடுப்பதாக இருந்தால் இந்த மாதம் நீங்கள் எடுக்கலாம். பல சினிமா துறையை சார்ந்த அன்பர்களுக்கு, எத்தனையோ அன்பர்களுக்கு வழிகாமிச்சு, குருவாக இருந்து வழிகாமிச்சிருக்கிறோம். எத்தனையோ சிக்கலோடு வந்த சினிமா துறை அன்பர்களுக்கு இன்றைக்கி நல்ல முறையில் சிக்கல்கள் தீர்ந்து அவங்க தொழிலை தொடங்குகின்ற வகையிலே நம்ம அந்த பரிகாரங்கள், உரிய பிராய்ச்சித்தங்கள், ஹோமங்கள்லாம் அவங்களை நம்ம அதை செய்து கொடுத்துருக்கிறோம். ஸோ அப்படி பார்க்கின்ற பொழுது சினிமா துறைக்கு இந்த கன்னிராசி அன்பர்களை இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம். புதிய முயற்சிகளை எடுப்பது, புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது போன்ற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் செய்யலாம். உங்கள் தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய பர்த் சார்ட்டை கொடுத்து ஒரு அட்வைஸ் கேட்டுக்கிறது சிறப்பி தரக்கூடியதாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ஆரோக்கியம், வீண் செலவுகள், மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், ஹெல்த்து இதெல்லாம் கூட நல்லா இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வியாதிகள் குறையும். அதே போல் திருமண யோகம், குழந்தை பாக்கியம் இந்த இரண்டுமே கன்னி ராசிக்கு கை கொடுக்கக்கூடியதாக அமையும். 7 வரக்கூடிய குரு பகவான் 5 அமர்கின்ற காரணத்தினாலே திருமண யோகம் கைகூடும். நின்று போன திருமணங்கள், தடைப்பட்ட திருமணங்கள், தள்ளிப்போன திருமணங்கள், 2வது திருமணம், ஒருவர் ஆண் பெண் உறவு முறைகள், பழகக்கூடியவங்க, ஸோ இவங்க எல்லாருக்குமே நல்ல முன்னேற்றங்கள், மகிழ்ச்சிகள் ஏற்படும். மகிழ்ச்சியான செய்திகள், மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறும். குழந்தை பாக்கியம், திருமண யோகம் இவையும் உண்டு. அதே போல் பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதை சொல்லிக்கொண்டு, அன்பு நேயர்களே, பதிவின் தொடக்கத்தில் சொன்னதைப் போல இந்த குரு பெயர்ச்சி பரிகார யாகம் ஹோமம் நடைபெறுகின்றது. நவம்பர் 14 இந்த ஹோமம் நடைபெறுகிறது. ஸோ இந்த ஹோமத்தில் 12 என்பது ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ராசிக்காக இந்த குருவுடைய சுப பலன்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கடன் பிரச்சனைகள், கடன் சுமைகள், குடும்ப சம்பந்தப்பட்டது, தொழில் சம்பந்தப்பட்டது, முதலீடுகள் சம்பந்தப்பட்டது, வேலை வாய்ப்புகள் சம்பந்தப்பட்டது, வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. ஸோ ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் வெவ்வேறு டிஃப்ரெண்ட்டான ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகணும் என்பதற்காக குரு பெயர்ச்சியாகவும் சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. ஸோ இதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு கான்டாக்ட் செய்து உங்களுடைய பெயர், நட்சத்திரம், ராசி மற்றும் அதற்கான கட்டணத்தை செலுத்தி பங்கு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.